பகுதி நேர வேலை வாய்ப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க என எல்லோருக்குமான வாய்ப்பு. விருப்பம் இருக்கவங்க உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணவும் அல்லது வாட்ஸ்அப் செய்யவும். 7598411714. வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. உலகமங்கிலமான ரோஜா தமிழ் டிவி நேரில் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு செல்ஃபி படத்தினுடைய திரை விமர்சனத்தை RS கார்த்திகோட பார்க்க வந்திருக்கோம். வாங்க இப்போ அதை பற்றி பார்ப்போம். சொல்லுங்கள் கார்த்திக், எப்படி இருக்கு படம்? வணக்கம் வணக்கம். முதல்ல வணக்கத்தை வச்சிருந்தேன். ஆனால் செல்ஃபி உண்மையாகவே ஒரு நல்ல படம்னா, கல்வித்துறையில் இந்த மெடிக்கல் சீட், இன்ஜினியரிங் சீட், இதுக்காக நடக்கிற அந்த, அதாவது திரைக்கு பின்னால், அதை பொறுத்தவரையும் எப்படி சொல்கிறது, நம்ம திரைக்கு பின்னாலன்னு சொல்லலாம், இல்லை கல்வியை வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினச்ச காமராஜர் வாழ்ந்த இந்த பூமியில் இப்போ கல்வி எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குங்கிறத, வியாபாரமாக இருக்குன்னு சொல்ல ஆமாம், வியாபாரமாக இருக்குதுங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்கிற ஒரு படம். இது ஏற்கனவே வந்து சினிமா படம் தயாரிச்சுட்டு ஒருத்தர் வந்து இந்த கல்வி வியாபாரத்தில் மாட்டி ஜெயிலுக்கு போனார்ல, ஆமாம், அவருடைய கதையோ அப்படிங்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. தாம்பரம் தாண்டி இருக்குது அந்த கல்லூரி, பல்கலைக்கழகம், மெடிக்கல் காலேஜ், எல்லா காலேஜும் இருக்கும் அங்கே. பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர். சாதாரண ஆள் இல்லையே, வெற்றி மாறனோட அசிஸ்டன்ட் பிளஸ் உறவுக்காரர் மதி மாறன், பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. ஸ்கிரிப்ட் வந்து அவர் எடுத்துக்கிட்ட கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட், ஸ்கிரிப்டும் திரைக்கதையும் நல்லா இருக்குது. ஆமாம், என்ன ஒரே ஒரு மைனஸ்னா, ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு அந்த படத்துடைய வில்லன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த படத்தில் நிறைய வில்லன் இருக்கிறதால அந்த இது வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஏன் சங்கிலி முருகன் ஒரு ஜாம்பவான் இருக்கா? இல்ல இல்ல இருக்காங்க, கேரக்டர் வந்து வெயிட்டா இருக்கணும். அவரோட மரும பிள்ளையா வர்ற ஒரு புதுமுகமா இருக்காரு. ஆனா அவரும் ஆஜானப்பாவா நல்லாதான் இருக்காப்ல. எல்லாருமே வந்து பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து இந்த வட்டி கூட்டு வர்ற கேரக்டர் இருக்கு பாருங்க, அது இன்னமும் மனசை விட்டு போக மாட்டேங்குது. அவரு பண்ணிருக்காரு வெற்றிமாறன் ஐஸ்டன்ங்கிறனாலே என்னவோ தெரியல. வெற்றிமாறன் படங்கள்லயே இன்னமும் எனக்கு பொல்லாதவன் கேரக்டர் ஒரு ஞாபகம் மறதிக்காரன். ஆனா பொல்லாதவன் படத்துல வந்து அத்தனை கேரக்டர் எனக்கு, கிஷோர்ல இருந்து எல்லாரும், டேனியல் பாலாஜில இருந்து எல்லாரும் எனக்கு இன்னமும் ஞாபகத்துல இருப்பாங்க. இன்னொன்று கவனிச்சிங்களா, அந்த கதாநாயகி வந்து இளம் கதாநாயகியாக இருக்கு. ஆமாம், ஆனால் அதுக்கு டப்பிங் கொடுத்த குரல் வந்து கொஞ்சம் முதிர்ச்சியாக, வர்ஷா பொல்லம்மா. ஆமாம், ஒரு வேற பொல்லாத அம்மா யாராவது டப்பிங் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த கதாநாயகியை காட்டிலும் எழுதும் வாசுதேவன் ஜோடியாக வராமல் பாருங்க, வித்யா பிரதீப் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே சில படங்கள்ல வந்திருக்காங்க, ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சங்கிலி முருகன் பழம்பெரும் நடிகர், அவர் ஒரு கல்லூரி தாளாளரா, ஒரு யூனிவர்சிட்டியோட அதிபரா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. யாரோ ஒரு பெரிய கல்லூரி உரிமையாளரை மனசுல வச்சு யாரோ இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அங்கிருந்து பணத்தை எடுத்து வந்து ஒருத்தர் படம்லாம் எடுத்து அந்த கல்லூரி நிர்வாகத்திலேயே சிறை வைக்கப்பட்டாரு. கல்லூரி பல்கலைக்கழக நிர்வாகத்தாலே உரிமையாளரே உள்ள போனாரு. நீங்க கேட்டீங்களே, இப்ப இந்த இடத்துல சொல்றேன் நானு, இப்படி ஒரு கல்லூரி, இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை பத்திய கதையை எடுக்கிறதுக்கு இன்னொரு பெரிய பார்ட்டிக்கு தான் துணிச்சல் வரும். இந்த படத்தோட தயாரிப்பாளர் குணநிதி, அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கலைப்புலி தான் அவர் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு தயாரித்து. ஆனா தயாரித்தவர் இதோட அதிபர் வந்து குணநிதி, இதுல ஒரு கேரக்டரா வராரு, ஜி வி பிரகாஷோட இணையா வராரு, நண்பரா வராரு, ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. அந்த குணநிதி ரொம்ப சின்ன பையன், அவர் தான் அந்த குணநிதி, அவர் தான் அந்த தயாரிப்பாளர். அவர் யாருன்னா டாக்டர் ராமதாசுக்கு ஒரு உறவுக்காரரும். சோ அப்படிப்பட்டவங்களால தான் இப்படிப்பட்ட ஒரு கதையை சென்சார் சென்சார்லாம் தாண்டி கொண்டு வர முடியும். முரண்பாடா இருக்கு, டாக்டர் ராமதாசோட உறவுக்காரரு, அவரும் கல்லூரி நடத்துறாரு, படம் முழுக்க வந்து ஒரே தம் அடிச்சுக்கிற விஷயமா வந்துட்டு இருக்கு. எங்க பெருசா இருக்காது என்ன, ஒண்ணு ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல தம் அடிக்கிறது, அந்த புகைப்பிடிப்பது உடலுக்கு கேடானதுங்கிற அந்த டைலாக் பர்மனண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க மூலமா அதை ராமதாசுக்கு போட்டுமே டாக்டர் ஐயாவுக்கு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா எனக்கு படம் ஓவராலா ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதுல அந்த குணநிதி கேரக்டர், அந்த முஸ்லீம் இளைஞரா வர்றாரு, அதே மாதிரி கலைங்கிற கேரக்டர்ல வர்ற நம்ம ஜிவி பிரகாஷ், முக்கியமான நடிகர் வந்து வாகை சந்திரசேகர், ஜிவி பிரகாஷோட அப்பாவா, அப்பாவா. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு அந்த சீன்ல. அந்த பையன், அந்த கேரக்டர், அந்த பையன் பண்ண வேண்டிய செட்டில்
இம்ப்ரூவ்மெண்ட் அவர் பையனுக்கே தெரியாமல் பண்ணியிருக்கிற அந்த சீன் வருது பாருங்க. அப்போ வந்து ரொம்ப சொல்ல வேணாங்கிறனால நான் மறைமுகமாக சொல்கிறேன், அந்த கேரக்டர் எக்ஸ்ட்ராடனரி. எனக்கு கல்ல தண்ணி வந்துருச்சு, எனக்குலாம் எங்கள் அப்பா நினப்பெல்லாம் வந்துருச்சு. உண்மையாக ஒரு பிரமாதமான கேரக்டர் நிற்கிற சங்கிலி முருகன் ஒன்று, வாகை சந்திரசேகர் ஒன்று, சுப்பிரமணிய சிவா அந்த இன்னொரு கல்லூரியை விற்க முடிவு பண்ணுற தாளாளராக வராரு. அவர் பண்ணுற சேஷ்டைகள் இருக்குது பாருங்க, விகதம் வாசுதேவ மன்னனுக்கு இவருக்கும் முடிஞ்சு விடுற விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கல்லூரி பையன்தான், நம்ம கல்லூரி பையன்தான்னு இவரை சொல்லிக்கிட்டே இவரை பலி தீக்க பார்க்குறதுக்கு பாருங்க, ரொம்ப டேலண்டான பையன் சொல்லிக்கிட்டு ஒரு கட்டத்தில் அவனையே போட்டு தாக்குறதுக்கு ரெடி ஆகிற கேரக்டரு, பிரமாதமாக இருக்குது. கௌதம் வாசுதேவ மன்னன் நீங்கள் சொல்கிறீங்க, மற்ற அவர் நடித்த படங்களை விட இதில் சிறப்பாக நடிச்சிருக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து என்னன்னு தெரியல, கதாநாயகிகள் மாதிரி இதில் வந்து லீனாக இருக்காரு. லீனாக இருக்கிறதுல ஜிவி பிரகாஷ் நடித்த படத்துலேயே நல்லா நடிச்சிருக்கிற படம் இந்த சர்வம் தாளமயம்னு ஒரு படம் நடித்தார். அதுக்கப்புறம் வந்து ஒன்று இந்த சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு ஒரு படம் சித்தார்த்தோட நடித்தார். இதுலேயும் அந்த மாதிரி ரொம்ப பார்க்க லட்சணமாகவும் இருக்கார் இந்த படத்தில். அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மாணவன், இன்ஜினியரிங் படிப்புக்கு இன்றைக்கி வேல்யூ இல்லை, நம்ம வந்து கல்வி புரோக்கராக மாறுவோன்ற முடிவெடுக்கிற அந்த இது இருக்குது பாருங்கள், அதுவே கட்ஸாக இருக்குது, ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாரு. அதாவது நிறையா படங்கள் ஜிவி பிரகாஷ் படங்கள் வந்து குருவி தலையில் பணங்காய் வச்ச மாதிரி இருக்கும், ஆனால் இந்த படம் சால பொருத்தமாக இருக்குது அவருக்கு. அதாவது இந்த படம் நல்லா வந்து ஒரு ட்ரெண்டிங்கான அந்த நேரத்தில் வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். இப்போ கூட என்ன வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உண்மையை வந்து வெளிப்படுத்தியிருக்குது. ஓ இப்படிலாம் நடந்துருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது இல்லை. ஏன்னா அதுலேயும் வருது சில சீன்ஸு, பணம் எடுக்கிறதுக்கு படம் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட பணம் கேட்டேன் கொடுக்குறேன்னாரு, எங்கே வச்சுருக்காருனே தெரியல அப்படின்ட்டு. ஆனால் படத்துக்கு டைட்டில் செல்ஃபிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸில் செல்ஃபி வீடியோ மூலயமா இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜை சொல்லுவார் ஜிவி பிரகாஷ். அதை அதை வச்சு தான் டைட்டில் வச்சுருக்காங்க, ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த கதையில் செல்ஃபிஸாக இருக்கிற கல்வியாளர்களை தூளிருத்து காட்டியிருப்பதில் இந்த படத்தை உண்மையாக பாராட்டியே தெரியும். அதோட மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்து கல்விக்காக தன்னுடைய பையன்களை வந்து பலி கொடுக்காதீங்க, பணத்தை கட்டி கட்டி அவங்களுக்கு எதில் வந்து விருப்பமாக விடுங்க அப்படிங்கிறதையும் பெற்றோர் ரொம்ப அழகாக சொல்லி மெசேஜே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் செல்ஃபி வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். செல்ஃபி எப்படி நம்ம செல்ஃபி எடுக்கிறது எல்லாருக்கும் பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த படமும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒரு மெசேஜ், ரெண்டு மூணு மெசேஜ், அது நீங்கள் சொன்ன மெசேஜும் மறைப்பொருளாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையாகவே செல்ஃபி செல்ஃபி புகைப்படங்கள் மாதிரியே சிறப்பாக இருக்குன்னு தானே சொல்லணும். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறோம் நேர்களே, நன்றி, வணக்கம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.